ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் சூர்யா கிரியேஷன்ஸ். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆட்டோமொபைல் ரிலேட்டடு ஒரு நிறாமல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்புரேட்டர் அண்ட் ஃபியூயல் இன்ஜெக்டர். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க, இது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். ஃபஸ்ட்டு கார்புரேட்டர் எந்தெந்த பைக்கில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு பைக்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து புது பைக்ஸ் நிறைய வந்து வந்துட்டுருக்கு. ஓல்டு பைக்ஸில் வந்து கார்புரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. கார்புரேட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இது வந்து மெக்கானிக்கல் டிவைஸ், மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் மூலியமாக தான் வந்து கார்புரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வர எல்லா பைக்லேயும் வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படி ப்ரோ கார்புரேட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்புரேட்டர் வந்து நம்ம அக்சிலரேட்டர் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, பைக்கில் ரைட் சைடில் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, அது வந்து கார்புரேட்டர் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து த்ராட்டில் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கார்புரேட்டரில் அட்ஜஸ்ட் ஆகி ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து இன்லெட் மேன்ஃபோல்ட் உள்ளே போய் கம்பசன் சேம்பருக்குள்ளே இன்ஜின்குள்ளே போகும். ஃபியூயல் இன்ஜெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூயல் இன்ஜெக்ஷனுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈசி யூனிட்டு, அதுக்கப்புறம் ஃபியூயல் பம்ப், அதுக்கப்புறம் ஃபியூயல் இன்ஜெக்டர், அதுக்கப்புறம் பேட்டரி, இந்த மாதிரி டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிக்கல் மூலியமாக வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு எந்த நம்ம எவ்வளோ த்ராட்டில் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபியூயல் அண்ட் ஏரை வந்து மிக்ஸ் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் வந்து நம்ம இன்ஜின்குள்ளே அனுப்புவோம். இப்போது கார்புரேட்டர் வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே போயிட்டுருக்கீங்க, திடீர்னு வண்டி திடீர்னு கார்புரேட்டர் அடைச்சிருச்சு, அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லோக்கல் ஒர்க் ஷாப்பில் பைக்கை விட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் அப்படி கிடையாது, நீங்கள் வந்து ஷோரூம் தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சில பேருக்கு மட்டும் தான் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஷோரூமுக்கு தான் கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா, கார்புரேட்டரோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி கம்பேர் பண்ணுறது வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கார்புரேட்டர். கார்புரேட்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏர் ஃபியூல் ரேஷியோ வந்து கரெக்டான அக்யூரேசியில் மிக்ஸ் ஆகாது. இதே நீங்கள் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா, கரெக்டான ப்ராப்பரான ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபியூயல் அண்ட் ஏர் வந்து இன்ஜினுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட்டு எமிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கார்புரேட்டரில் அதிகமாக வரும். ஃபியூயல் இன்ஜெக்டரில் வந்து எமிஷன் வந்து ரொம்ப கம்மியாக வரும். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து பைக் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பைக்கில் வந்து கார்புரேட்டர் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆகும் அப்படின்னா, கோல்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஊட்டி, இந்த கொடைக்கானல், இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கும். அப்போ வந்து இன்ஜினும் கோல்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஃபியூயல் அண்ட் ஏர் வந்து கார்புரேட்டர் மிக்ஸ் பண்ணி உள்ளே போனாலும், நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் இல்லை கிக் ஸ்டார்ட் பண்ணாலும் அது பைக் வந்து 4 or 5 times அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஃபியூயல் இன்ஜெக்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி கிடையாது, நீங்கள் ஒரே டைமில் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.